இந்த பவன் தான் என்னுடைய பெருமை பெருமை. பெருமை எனக்கும் தான். வா வா. அட யார் இவங்க? குதிரைய வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ற நீ? அடடா, யாராவது அது முன்னாடி நடந்த கதை. என் குதிரையை பிடி போய், என் குதிரையே. இங்க பாத்தியா, இதெல்லாம் என்னது? அப்பன் நடந்து போறான், மகன் குதிரையில சவாரி பண்ணிக்கிட்டு வரான். என்ன சொல்றது, இந்த காலத்து பசங்க இருக்காங்களே. சரியா சொன்ன. இந்த ஜனங்க பேசுறதுனால என்ன ஆயிட போகுது? நீ குதிரையை விட்டு இறங்கி இருக்க கூடாது. பரவாயில்ல, இருக்கட்டும் பா. ஏய், கீழே இறங்கியா? கீழே இறங்கு. சின்ன பையன் நடந்து வந்துகிட்டு இருக்கான், நீ என்னடா மகாராஜா மாதிரி குதிரை மேல உட்காந்துட்டு போய்கிட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா. பேசாத, எதுவும் பேசாத, இதுக்கு மேல எதுவும் பேசாத. மறுபடியும் நீ குதிரை மேல உட்காந்துட்டு புள்ளைய நடக்க வச்சேன்னு வச்சுக்க, உன்னை இப்படி தூக்குவேன், அப்புறம் ரொம்ப தூரம் வீசிடுவேன். அட, என்னோட இடுப்பு வயிறு. ரொம்ப விசித்திரமான ஆளுங்களா இருக்காங்க. அட, என்ன கொடுமை இது? கொடுமை இது இல்ல, நீங்க பண்றதுதான் கொடுமை. பாவம், அதால பேச முடியலன்னா என்ன? அதோட உணர்வுகளை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கலாம்ல? நீங்களே அதை பாருங்க, உங்க ரெண்டு பேரோட பாரத்தை சுமந்து சுமந்து பாவம் இவன் எவ்வளவு சோர்ந்து போயிட்டான். இறக்கமே இல்லாதவங்க. மன்னிக்கணும் நண்பரே, நீங்க என்னோட கண்ணை திறந்துட்டீங்க. பாவம், இதுக்கு நாங்க பெரிய துரோகத்தை பண்ணிட்டோம். இது எங்களோட சுமையை ரொம்ப தாங்கிக்கிச்சு. இப்ப இத நாங்க சுமப்போம். அடேங்கப்பா, இவங்களோட பாசமான குதிரை போல இருக்கு. குதிரை முதுகுல மனுஷன் உட்காந்து பாத்துருக்கோம், ஆனா மனுஷனோட தோல்ல குதிரையா? இப்படி முதல் தடவையா நான் பாக்குறேன்.